இன்றைக்கி நாம் வந்து ரவையை வச்சு நாம் ஒரு கேக் பண்ண போகிறோங்கள. இதை நாம் எப்படி செய்யுது பார்க்கலாம். 2 கப்பு ரவை எடுத்துக்கிறோங்கள. இங்கே பாருங்கள், இந்த கப்பில் 2 கப்புங்கள இந்த ரவையை வந்து நாம் மிக்சியில் வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துட போகிறோங்க. இங்கே பாருங்கள், 1, 2, 2 கப்பு இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம ரவையை அரைச்சிட்டோம். இங்கே பாருங்கள், நல்ல ஃப்ரெஷ்ஷு தயிருங்களே, நல்ல ஃப்ரெஷ்ஷு தயிர் நான் வச்சுருக்கேங்களா, புளிச்ச தயிரெலாம் வேணாங்களே. நம்ம வந்து 2 கப்பு ரவை எடுத்துருக்குறோம். இனிமேல் நம்ம அடுத்து சேர்க்க போகிறது எல்லாமே ஒவ்வொரு கப்புங்களே, 2 கப்பு ரவை, 1 கப்பு ஃப்ரெஷ் தயிருங்களே. இப்போ அதை சேர்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம வந்து 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறோங்களே. இது எல்லாமே நம்ம மிக்சியில் ஆட் பண்ணிடலாங்க. அடுத்து வந்து நம்ம 1 கப்பு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிறாங்களே, அதை நம்ம இதில் ஊற்றிடலாங்களே. அடுத்தது 1 கப்பு பாலுங்களே, பால் வந்து கடைசியாக தான் விடணுங்களே, ஃபஸ்ட்டு இதை நம்ம இதில் விட்டுட்டோம். இப்போ நம்ம எல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இங்கே பாருங்கள், நாம் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டோங்க. சும்மா 1 நிமிஷம் நம்ம அரைச்சா போதும், ரொம்ப நேரம் அரைக்க வேணாங்களே. இதை பாருங்கள், இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. இதை வந்து நாம் 1/2 ஹவர் மூடி வச்சிடலாங்களே, நல்லா ஊறட்டங்களே. 1/2 ஹவர் கழித்து நாம் பார்க்கலாங்க. இப்போ நமக்கு வந்து 1/2 ஹவர் ஆயிடுச்சுங்களே. இப்போ நாம் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்களே. இங்கே பாருங்கள், நல்லா நமக்கு பொங்கி வந்திருக்குங்களே. இப்போ நாம் வந்து 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், இங்கே பாருங்கள், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் வந்து சோடா மாவு போடுறாங்களே. அடுத்து வந்து 1 ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறாங்க. நம்ம 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து இதை கலரிடலாங்க. இப்போ நான் வந்து பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டு அது மேலே பட்டர் தடவி ரெடி பண்ணி வச்சுருக்கோங்களே. இப்போ நாம் வந்து இந்த நம்ம மிக்சரை ஊற்றிடலாங்களே. நம்ம வந்து இதை கொஞ்சம் ஏர் பபிள்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துடுறோம். இப்போ வந்து நம்ம பேக் பண்ணிடலாங்களே. நம்ம கேக் வந்து இப்போது ரெடி ஆயிடுச்சுங்களே. 180 டிகிரியில் வந்து கிட்டத்தட்ட 1 30 நிமிஷம் நான் வந்து ஓடிஜியில் வந்து பேக் பண்ணியிருக்கேங்களே. இப்போ நமக்கு நல்லா ஆறட்டங்களே. ஆறினவுடனே நாம் கட் பண்ணிடலாங்களே. நம்ம வந்து நம்மளோட ரவா கேக்கு வந்து நம்ம தயிரெலாம் ஊற்றி 1 30 நிமிஷம் கழித்து நம்ம வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ண சொல்ல, ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம வேணும்னா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து 1/4 டம்ளர் பால் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்களே. எனக்கு வந்து கரெக்டாக இருந்ததுங்க, அதனால் நான் பால் மிக்ஸ் பண்ணல. உங்களுக்கு செய்கிறப்போ ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் பாலை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்மளோட கேக் பாருங்கள், நல்லா வெந்திருக்குங்களே. நம்ம வந்து மைதா மாவில் பண்ணுறதை விட இந்த ரவா கேக் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்களே. இதை நம்ம செஞ்சு சுட சுட சாப்பிட்றதை விட மறுநாள் சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.